எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. சீரடியில் சாய்பாபாவையும், மந்திராலயத்தில் ராகவேந்திரரையும், பந்தர்பூரில் பாண்டுரங்கனையும் ஒரு சேர தரிசிக்கும் ஆன்மீக பயணம். விஐபி தரிசனத்துடன் பாதுகாப்பான ரயில் சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் வினோதினி கிருபா. நான் அருண் பாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 24 தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 தேதி வெளியாக இருந்ததால் ஜூன் 6 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதனிடையே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஜூன் 10 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனையொட்டி பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஆர்வமுடன் பள்ளிக்கு அழைத்து வந்தனர். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள் இன்று முதலே வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மணக்காடு அரசு பள்ளியில் விடுமுறை முடிந்து வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு கிரீடம் அணிவித்து ரோஜா மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக சேலம் மணக்காடு மாநகராட்சி துவக்கப்பள்ளி திறக்கப்பட்டது. இதில் பயிலும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். அவர்களுக்கு ஆசிரியர்கள் கிரீடம் அணிவித்து ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு புதிய ஆதார் கார்டு வழங்குவதற்கான பதிவேற்றங்கள் மற்றும் பிழை திருத்தங்கள் செய்யும் பணிகளை ஆட்சியர் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் புதிதாக பள்ளிக்கு வருகை தந்த குழந்தைகளுக்கு ரோஜாப்பூ மற்றும் இனிப்பு வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்ற நிகழ்வு பெற்றோர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. முசிலம்பட்டியில் உள்ள தனியார் துவக்கப்பள்ளி மாணவர்கள் விடுமுறை முடிந்து ஆர்வத்துடன் இன்று பள்ளிக்கு வருகை தந்தனர். தலைமை ஆசிரியர் மதன் பிரபு தலைமையிலான ஆசிரியர்கள் பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதேபோன்று புதிதாக பள்ளியில் சேர பெற்றோர்களுடன் வந்த மழலையர்களையும் கைத்தட்டி வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் புதிதாக சேர்க்கப்பட்ட குழந்தை தாயை விட்டு பிரிய மனமில்லாமல் தொண்டை வறண்டும் அளவுக்கு கதறி எழுத காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. வகுப்பறையில் பெஞ்சில் அமர வைக்கப்பட்ட அந்த குழந்தை தலையில் அடித்தபடி அம்மா அம்மா போகாத என அழுது பாச போராட்டம் நடத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு வருகை தந்த மாணாக்கர்களுக்கு ரோஜா பூ இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்பு கொடுத்தனர். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 10 தேதி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் அதன்படி இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. பரமக்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் முதல் நாளான இன்று மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து புதிதாக வருகை புரிந்த மாணாக்கர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ரோஜாப்பூ மற்றும் இனிப்பு வழங்கி ஆசிரியர்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். கோடை
கோடை விடுமுறை முடிந்த பிற மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் அனைத்தும் இன்று திறக்கப்பட்டன. முன்னதாக விடுமுறையை கழிப்பதற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை நோக்கி ஒரே நேரத்தில் வாகனங்களில் படையெடுத்தனர். தென் மாவட்டத்திலிருந்து கார், இருசக்கர வாகனம், அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி மக்கள் வந்ததால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மகேந்திரா சிட்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனைமலை பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் முதல் போக நெல் சாகுபடிக்காக ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதை ஏற்று தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து 6400 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்து விடப்பட்டது. 136 நாட்களுக்கு 1020 மில்லியன் கனஅடி வீதம் அணையிலிருந்து அதிகாரிகள் திறந்து வைத்த தண்ணீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லித்துறை தாமிரபரணி ஆற்று தரைப்பாலத்தில் வெள்ளத்தில் சிக்கி 1 மணி நேரமாக தவித்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கனமழை காரணமாக கொல்லித்துறை தாமிரபரணி ஆற்றில் தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பரக்காணி பகுதியைச் சேர்ந்த 82 வயதான முதியவர் சிங்காராஜன் தரைப்பாலம் வழியாக தண்ணீரில் நடந்து வந்துள்ளார். நடுவழியில் வெள்ளம் அதிகரித்ததால் நடக்க முடியாமல் பாலத்தில் இருந்த சிறிய தூணை பிடித்தவாறு காப்பாற்றும்படி சத்தம் எழுப்பியுள்ளார். இதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அப்பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி முதியவரை கயிறு கட்டி மீட்டனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிளில் சென்று 1000 கிலோமீட்டர்களை கடந்து ஆலயங்களை தரிசித்து வரும் ஆன்மீக பெரியவர் தற்போது நெல்லைக்கு வருகை தந்துள்ளார். நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியைச் சேர்ந்த 65 வயதான கோபாலகிருஷ்ணன் கடந்த 1.5 ஆண்டுகளாக சைக்கிள் மூலம் ஆன்மீக தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய வருகை தந்த அவர் கன்னியாகுமரிக்கு சென்று பகவதி அம்மனை தரிசனம் செய்து தனது ஆன்மீக பயணத்தை முடித்துக் கொள்வதாக கூறினார். இந்த முதிய வயதிலும் சைக்கிளிலேயே சென்று தானே சமைத்து சாலை ஓரங்களில் உறங்கி ஒவ்வொரு ஆலயமாக தரிசனம் செய்து வரும் ஆன்மீக பெரியவரின் செயல் அப்பகுதி மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெசல் கிராமத்தில் இயங்கும் தனியார் பள்ளியின் பேருந்தில் மாணவ மாணவிகள் ஏற்றிச் செல்லப்பட்டனர். நடுக்குப்பம் கிராமத்தில் மாணவர்களை ஏற்ற முயன்றபோது பேருந்து இன்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றியது. இதனால் பேருந்தில் இருந்த மாணவர்கள் கூச்சலிட்டனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக மாணவர்களை பத்திரமாக மீட்டனர். காவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் பற்றிய தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் 1500 ரூபாய்க்கு குழந்தையை வாங்கி கோவையில் 2.5 லட்சத்திற்கு விற்பனை செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் அஞ்சலி மகேஷ்குமார் என்ற வடமாநில தம்பதியினர் உணவகம் நடத்தி வந்துள்ளனர். அதே பகுதியில் வசிக்கும் விவசாயி விஜயன் என்பவர் 17 ஆண்டுகளாக குழந்தையில்லாமல் இருந்து வந்துள்ளார். விவசாயி விஜயனை அணுகிய அந்த வடமாநில தம்பதியினர் பிறந்து 15 நாட்களான ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் குழந்தையை வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளனர். இதற்கு சம்மதம் தெரிவித்த விவசாயி முன்பணம் கொடுத்ததை அடுத்து அஞ்சலி பீகார் உள்ள தனது தாயார் மூலமாக பிறந்து 15 நாட்களேயான பெண் குழந்தையை கோவைக்கு கொண்டு வந்து விவசாயி விஜயனிடம் ஒப்படைத்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் குழந்தையை விற்ற வடமாநில தம்பதியினர் அவர்களது உறவினர்கள் இருவர் விவசாயி விஜயன் என 5 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே குடும்ப பிரச்சனையால் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது ஒரு வயது குழந்தை தாய்ப்பாலுக்காக தாயை தேடி தேம்பி தேம்பி அழுதது காண்போரின் மனதை ரணமாக்கியது. மேலச்சிறுபோது கிராமத்தைச் சேர்ந்த முருகன் பாண்டிச்செல்வி தம்பதிக்கு ஒரு மகன் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். முருகன் தினந்தோறும் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதால் இருவருக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் தகராறு ஏற்பட்டதாகவும் அதனால் மன வேதனையடைந்த பாண்டிச்செல்வி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. தகவலறிந்த பரமக்குடி போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பாண்டிச்செல்வியின் ஒரு வயது பெண் குழந்தை தாய்ப்பாலுக்கு ஏங்கி தாயை தேடி அழுதது காண்போரின் கண்களை கலங்கச் செய்தது. கோவையில் தாய் யானையால் கைவிடப்பட்ட குட்டி யானை நீலகிரி முதுமலை யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறது. கோவை மருதுமலை வனச்சரகத்தில் தாயை பிரிந்த குட்டி யானையை மீண்டும் அதன் கூட்டத்தில் சேர்க்க வனத்துறையினர் பலமுறை முயற்சி செய்தும் பலன் அளிக்கவில்லை. இந்நிலையில் தலைமை வன உயிரின காப்பாளர் ஆணையின்படி முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கும் தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு பராமரிப்பதற்காக யானை குட்டியை கொண்டு சென்றனர். முதுமலை யானைகள் முகாமிற்கு வந்த குட்டி யானை மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறது. யானைக்கு தேவையான பால் ஊட்டச்சத்துகள் கொடுத்து ஏற்கனவே பராமரிக்கப்பட்டு வந்த இரண்டு குட்டி யானைகளின் மரக்கூண்டில் விடப்பட்டது. இந்த யானை குட்டியுடன் சேர்த்து யானைகள் முகாமில் தற்போது வளர்ப்பு யானைகளின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி கடையம் ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றது. வருகின்ற 17 பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டுச் சந்தைகள் களை கட்டின. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கடையம் ஆட்டுச்சந்தை இன்று கூடியது. இதில் தென்காசி, நெல்லை, மேலப்பாளையம், கடையநல்லூர், புளியங்குடி, ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. ஒரு ஆட்டின் விலை 17,000 40,000 ரூபாய் வரை விற்பனையானது. மொத்தமாக 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. கொடைக்கானலில் இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இந்நிகழ்வினை கொடைக்கானல் வருவாய், கோட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் மற்றும் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளியின் நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் யோகா மேட், டி ஷர்ட், தொப்பிகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பாக சுமார் 2,00,000 புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2,00,000 அதிகமானோர் புதிய ரேஷன் அட்டைகளை பெறுவதற்கு விண்ணப்பித்தனர். மக்களவைத் தேர்தல் கடந்த 3 அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது மக்களவைத் தேர்தல் முடிவடைந்ததால் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே உள்ள ஓம் சக்தி புத்துக்கோவில் குடமுழுக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த குடமுழுக்க விழாவை முன்னிட்டு சனிக்கிழமை மாலை 4 பூஜை நடைபெற்றது. இன்று காலை பிள்ளையார் வழிபாடு மற்றும் காப்பு அணிவித்தல் கோ பூஜை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீர் யாக சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. மேலும் சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவிலின் விமான கோபுர கலசங்களுக்கு ஊற்றி தீப காண்பிக்கப்பட்டது. அப்போது கோவிலை சுற்றி குழுமி இருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 5 கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா விமரிசையாக தொடங்கியது.
தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இன்று அதிகாலை கலச ஆராதனை, நவக்கிரக ஹோமம், பஞ்ச சுக்த ஹோமம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. இதனையடுத்து புனித நீர் கொண்ட கலச தீர்த்தம் வேத மந்திரங்களை முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் கலசத்திற்கு ஊற்றி குடமுழுக்க செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இலக்கியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாத்தம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் சிறப்பு நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. காப்பு கட்டிய பக்தர்கள் மாதவனுக்கு விரதம் இருந்து அனுதினமும் பூஜை செய்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் மாதவன் கோவில் எதிரில் மூடப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் புளியகுளம் புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனை ஆலய தந்தை ஜான் ஜோசப் ஸ்தனேஸ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 13 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கியமான நிகழ்வான தேர் புறப்பாடு ஜூன் 16 மேதகு ஆயர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடத்தப்படும் என திருச்சபை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் இருந்த பலகார கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் இருந்து தேனிக்கு அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. பேருந்து நிலையத்தை விட்டு அரசு பேருந்து வெளியே வந்தபோது எதிர்பாராத விதமாக பிரேக் பிடிக்கவில்லை. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த பலகார கடை மீது மோதி நின்றது. இந்த சம்பவத்தில் பலகார கடையில் தின்பண்டங்கள் வாங்கிக் கொண்டிருந்த பெண் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் பழனிசாமி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கிருஷ்ணா நகரில் நள்ளிரவு வேளையில் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் ஆனந்தராஜ் என்பவர் வீட்டின் ஜன்னலை உடைத்து வீட்டிலிருந்த தங்க நகைகளை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாவகாசமாக வீட்டின் சுற்றுச்சுவருக்குள் நுழைந்த முகமூடி அணிந்த நபர்கள் அங்குமிங்கும் நோட்டமிட்டபடி ஜன்னல் கம்பிகளை உடைத்து திருடி சென்ற சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அப்பகுதி போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து மீது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்திற்குள்ளானது. தஞ்சாவூரில் இருந்து 40 பயணிகளுடன் புறப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. ஊரப்பாக்கம் பகுதியில் பயணிகளை இறக்கி விடுவதற்காக சாலையின் இடதுபுறம் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த அரசு பேருந்து தனியார் பேருந்தின் பின்புறம் பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 25 பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் உள்ள மதுபான கூடத்தில் நள்ளிரவில் மது கேட்டு போதை இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஊழியர்கள் போதை இளைஞர்களுக்கு உடன்படாததால் அங்கிருந்த குளிர்சாதன பெட்டி மற்றும் சிசிடிவி கேமரா மற்றும் பல்வேறு பொருட்களை இளைஞர்கள் அடித்து நொறுக்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் நகரின் 14th வார்டுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சாலையில் திடீரென 5 பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த பள்ளத்தில் அவ்வழியாக வந்த காரின் முன்பக்க சக்கரம் சிக்கிக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் பள்ளத்தில் இருந்து காரை மீட்டெடுத்தனர். பாதாள சாக்கடை பணி நடைபெற்றதாகவும் அதற்காக தோண்டப்பட்ட குழியை பெயரளவுக்கு மூடியதே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொறுப்புடன் பணியில் ஈடுபட்டால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என தெரிவித்துள்ள மக்கள் விபத்து ஏற்படாத வண்ணம் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் கொலை வழக்கு மற்றும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை நள்ளிரவில் 5 கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் பாப்பாக்குடி சின்ன கண்மாயி தெரு பகுதியைச் சேர்ந்த சூர்யா கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 5 முன்பு ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இவர் மீது கொலை, பெட்ரோல் குண்டு வீச்சு உள்ளிட்ட வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் வீட்டில் இருந்த அவரை நள்ளிரவில் 5 கொண்ட மர்ம கும்பல் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியதாக தெரிகிறது. சம்பவ இடத்திலேயே சூர்யா உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தலைமறைவான கும்பலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறையினர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளோடு. வணக்கம். வணக்கம்.